அவர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காயோட வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, எத்தனை வகையான கத்திரிக்காய்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்குறேன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சென்ற வருட கத்திரி செடி தான், ஒரே செடி தான் இது. பாருங்கள் எவ்வளோ படர்ந்து இருக்குது, பாருங்கள் கீழே வரைக்கும், கீழெல்லாம் பாருங்கள். இவ்வளோ மிரட்டலாக இந்த வருஷம் வரைக்குமோ இருக்குது பாருங்கள். காயும் நிறையா கொடுத்துட்ருக்கு. இதோட வகை வந்து இங்கே பாருங்கள், வரி கத்திரின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து கோடு கோடாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஊதா நிற வரி கத்திரி. இங்கே பாருங்கள், இதுலேயே இன்னும் நிறையா பிஞ்சு எடுத்திருக்கு. இங்கே பாருங்கள், இது முத்தட்டோன்னு விதைக்காக விட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இன்னும் நிறைய பிஞ்சு இந்த சைடெல்லாம் எடுத்திருக்கு. இது ஒரு ரகம். அது கூடயே இன்னொரு ரகம் பக்கத்துலேயே வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் போன வருஷத்து செடி தான். பாருங்கள், பச்சை கத்திரிக்காய். இது வந்து பச்சை குண்டு கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், இன்னொரு கலையில் இங்கே பாருங்கள், இப்போ தான் பிஞ்சு எடுத்துருக்குது. இது நிறைய அறுவடைலாம் எடுத்தாச்சு, இருந்தாலும் இன்னும் வெட்ட வெட்ட வளர்ந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப எவ்வளோ அளவுக்கு இடம் பெறும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய உணவு தேவையை நம்ம வீட்டு மாடியிலிருந்தே எடுக்கிறோன்னும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் தற்சார்பு வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கின்ற ஒரு திருப்தியும் கிடைக்குது. நஞ்சில்லாத உணவை நம்ம வீட்டு மாடியிலேயே நம்ம எடுத்துக்கிறோன்றதுல பரிபூர்ண திருப்தியும் கிடைக்குது. மூணாவதாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஊதா நிற நீல கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், நீளமாக வரும். இது பூச்சி தாக்குதல் அதிகமாக இல்லை இந்த செடியில். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாலாவது ரகம். இது வந்து பச்சையில் நீல கத்திரிக்காய், நீளமான கத்திரிக்காய். இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். ஆனால் ஊதாவில் நீல கத்திரிக்காய், நீளமான கத்திரிக்காயில் பூச்சி தாக்குதல் கம்மி. ஆனால் இந்த பச்சையில் நீல கத்திரிக்காயில் பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்த கலையில் இது வந்து கொத்து கொத்தாக காய்க்குதானா. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது, இது ஒரு விதமான ஊதா கத்திரிக்காய். இது கடைகளில் கிடைக்கும். இது நல்லா மிரட்டலாக வருது. இது இந்த வருஷத்து செடி தான், புது செடி. இதுலேயும் நிறைய கத்திரிக்காய் பறிச்சாச்சு. இப்போ புதுசாக நிறைய பிஞ்சும் எடுக்குது இதில். பாருங்க செடி. இதுவும் நிறையா பூ எடுத்துருக்கு பாருங்க. இது இன்னொரு பச்சை நீல கத்திரிக்காய். ஆறாவதாக பார்த்துட்ருக்கிறது ஊதா கத்திரிக்காய். இங்கே பாருங்க, நீளமாக இருக்குது இல்லையே. இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்குது. அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம் போல் ஒரு ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்துது. பாருங்கள் இந்த கலரே எப்படி இருக்குது, பாருங்கள் ஐ கேச்சிங் மாதிரி இருக்குது. பாருங்கள் பல பல பலன்னு இதோட வகை. பாருங்கள்
அப்படியே எவ்வளோ ஒரு மினு மினு மினுன்னு இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய். இதை பார்க்கும்போதே நம்ம அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. பாருங்க இந்த கத்திரி செடியெல்லாம் இதுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும்ன்றது கத்திரி செடியில் பின்னாடி ஒரு காணொலியாக போடுறேன். இப்போ இந்த காணொலியில் பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய வகைகளை மட்டும் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது ஒரு ரகம். இது கீழெல்லாம் ஊதாவாக வரும், மேலே மட்டும் பச்சையாக வரும், அந்த மாதிரியான ஒரு கத்திரி வகை இது. பாருங்க, எல்லா ரகத்துலேயும் ஒரு ஒரு செடி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுலேயே பிஞ்சு வந்திருக்கு. இந்த ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு பிஞ்சு இருக்குது ஒரே கத்திரியில். இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இந்த வருடத்தோட செடிங்க, நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீடுங்களில் செலவில்லாமல் வீட்டு தோட்டம் அமைச்சு நாளும் பயன்பெறணும். அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம்.